ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அதை பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் குவாட்டர் கிராண்ட் மாஸ்டர் பூஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஒரு ஹைலைட்டான மேட்ச் தான். ஸோ முழுச பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம அந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே ஒரு பண்ணி விட்ருங்க. ஸோ ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடலாம் என்று சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிராண்ட் மாஸ்டர் போகாமல் என்னென்னு தெரில, அப்படி போயிட்டு போது ஹைலைட்டான எடுக்கப்பட்ட ஒரு மேட்ச் தான். ஸோ ஓகேங்களா கைஸ், இங்கே பாருங்கள் அவன் கிரெனேட் குக் பண்ணிவிட்டு ஸோ மாஸ்டர் மஜா பண்ணிடுவான். ஸோ இந்த கோஆர்டினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா கைஸ், கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லான்னு சொல்ல முடியாது, ஏதோ ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இவனுக்கு தான் ஒன் டாப் இருக்குல்ல, படாத போட பட்டாச்சு, ஒன் டாப்பே விழுலங்கிறீங்க. ஸோ கடைசியில் அப்படியே விழுந்துச்சு, யூக்கு அங்கே வேறு போட்டு போகிறான். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்திட்டே வருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா கைஸ், ஸோ இவனை இப்போ தான் விழும் அந்த ஒரு ஃப்ளோக் ஷாட்டு மெதுவாக ட்ராக் பண்ண விழுந்துச்சு. ஸோ ஓகேங்களா கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா யூஎம் எடுத்து இந்த மேட்ச்சில் ஒருத்தனுக்கு கூட அள்ளுட்டுருவோம். ஒருத்தர் எம்டன் எடுத்தது எப்படி தான் எம்டன் எடுத்தான்னு தெரியல, எடுத்து பட்டன் ஒரு ஆட்டி அடிப்போம் பாருங்க. இப்போ யூஎம் எடுத்துட்டேன். ஸோ இந்த சைடு பா, ஸோ இந்த மாதிரி இடத்த பொறுக்கும் இந்த இடத்த பொறுக்கணும் நீங்கள் ஜஸ்ட் மூவ்மெண்ட்லேயே இருங்க. ஸோ இடத்துல நிற்காதீங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரெனேட் குக் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் கூட பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ அவ்வளோ ஒரு இடத்துல நிற்காதீங்க, ஒரு மூவ்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரெனேட் குக் பண்ணுறது குளோவல் போடலாம் இல்லைன்னா தப்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ சரி அந்த சைடு டீம் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு வருவான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் உட்காந்துருந்தேன். கரெக்டாக இப்போ தான் ஒருத்தர் வரான் பாருங்கள். அப்பா இவன் வந்து எம்டன் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணால் இவனை ஸ்கோப் போட்டு ட்ராக் எடுத்துக்கணும் விட இல்லைங்க பாருங்க, கொஞ்சம் டேமேஜ் பண்ணேன் எவ்வளோ எச்சட்டு. ஸோ சரி, ஸோ லைட்டாக கோல்டு வாய்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, இவன் தான் கஷ்டம் எம்டன் எடுத்து இவன் பண்ணால் அட்டூழியும். அப்பா இங்கே பாருங்கள், கவரில் தான் இருந்தேன், எப்படி எடுத்தான்னு தெரில, எனக்கு ஒரு பயம் ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க எகிரி எகிரி காமெடி பண்ணிட்டு இருந்தேன், நானும் சொல்கிறேன் அவனு சொல்கிறேன், காமெடியாக போயிடுச்சேன். அதனால அவன் யூக்காக போட்டு எனக்கு கவர் கொடுத்தான். பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கட் போட்டேன். ஸோ இந்தமாதிரி அப்புறம் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணுறான், நாக் பண்ண நான் நிற்கல. இங்கே ஒரு டஸ்ட்ரில் எடுத்து வந்து ஒரு செம்ம எடுத்துட்டு பார்ப்பேன். ஸோ ஃப்ளூக் ஷர்ட் இப்போ கடைசி நான் தான் முடிச்சேன். ஸோ ஸ்கில் ஓகே கை, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 28 டேமேஜில் கில் வந்துருச்சு. ஸோ செகண்ட் ரவுண்டு வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட், ஸோ ஃபேக்ட்ரி மேட்ச் தான் தேர்ட் ரவுண்ட். ஓகேங்களா, ஃபேக்ட்ரி மேட்ச் பொறுத்துக்கு நீங்கள் மேலே ஏறது பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஒரு அருமையான டிப்ஸ் இருக்கும். ஸோ மேலே இட்டு அடிக்க ஈஸி. ஓகேங்களா கை, ஸோ கீழே ரெண்டு பேருக்கு சண்டை போட விட்டுருங்க டீமேட்டாக. ஸோ மேலேட்டு நீங்கள் அலுமையாக அருமையாக பேக்கப் கொடுக்கலாம். சொல்லினா ஜோனு முடியுமா கூட நீங்கள் கிரெனேட் போட கூட முடிக்கலாம். ஸோ மேலே இருக்கீங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஸோ இப்போவே நீங்கள் மேலே போகிறது தான் ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டவுன் மட்டும் கீழடிக்கு என்ன பாடுபடுங்க. ஸோ கைஸ் இங்கே லைட்டாக காற்று சவுண்ட் அடிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் எல்லாம் கரெக்டாக கொடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கில் அடிக்கிறதுக்கு என்ன பாடுங்க பாருங்கள். ஸோ அதை ஒர்க் ஆட்டம். ஓகே கே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸ் கொடுக்குறது. ஸோ எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ ஏதோ குறை நிறைய இருந்தால் சில கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமில் வேணாம் நம்ம வீடியோஸே போடும். ஸோ இந்த இடத்துல தான் பாருங்கள் டவுன் பண்ணிடுவேன், டவுன் மட்டும் ஒரு கிரெனேட் கட்டை குக் பண்ணி விடுவேன். ஸோ அதில் டபுள் ரெண்டு டவுன் கிடச்சிரும். ஸோ கேஸ் எப்பயுமே நீங்கள் ஒருத்தராச்சும் மேலே போங்க, பேக்கப் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ கீழே நாலு பேர் இருந்தால் கூட கிரெனேட் போட்டு கூட ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ஸோ கீழே போங்க, அதான் நல்லதுன்னு கூட நானும் சொல்லுவேன். இப்போ தான் பாருங்கள் இப்போ அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடணும் ரெண்டு பேர் காலையே. ஸோ உடனே நம்ம டீம் ஆட்டி கீழே போயிட்டு செம்ம பேக்கப்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் பூய் அடித்த மேட்ச் தான். ஸோ அருமையாகவும் திறமையாகவும் பூய் அடிக்கிறது எப்படி. ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த கடைசி மேட்ச் கொஞ்சம் லைட்டாக பக்குனே போச்சு. இந்த இடத்துல பாருங்க கிரெனை போட்டு கீழே எடுத்தாச்சு. சரி கேஸ், லைட்டாக சளி போட்டுக்கிச்சு, ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் டவுனாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கீழே போட தான் நினச்சேன், என்கிட்ட ஸோ மெடிக்கேட் இருந்துச்சு. ஸோ நானும் மெடிக்கல் சுற்றலான்னு நினச்சிருந்தேன். ஸோ அவர் கீழேருந்து கடைசியில் முடிச்சுட்டு. ஸோ இந்த மேட்ச் வெற்றி தான். ஸோ நான் மேலே போயிட்டு மெடிக்கல் கேட்டேன். ஸோ ப்ரோ அப்படியே மெடிக்கல் எடுத்து கொடுத்துருங்க. ஸோ நான் மேலே போய் சுற்றி எடுத்துலாம்னு சொன்னார். ஸோ ஜோன் வந்துருச்சு, எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஆனால் மெடிக்கல் எடுத்துச்சு. ஓகேங்களா, அந்த மேட்சை வெற்றி எடுத்துச்சு. கடைசியில் எட்ஷாட் அடிச்சு மண்டனாக கழட்டி கையில் கொடுத்துருவார். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மேட்ச் அவ்வளோ கீழே இருந்துட்டு. ஸோ அருமையாக முடிச்சிடுவோம், அவ்வளோதாங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எது மாதிரி வேணுங்கிறது சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியரில் வரது தான் நினைக்கிறேன். ஸோ காத்தால 7 மணிக்கு பார்ப்பீங்களா அந்த வீடியோ? சரியா தெரியல, வாய்ஸ் வந்து எப்போ கொடுத்துட்ருக்கேன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். ஸோ
வெளியேருந்து கொடுத்துருக்கோம், காசு சவுண்டில் இருக்குது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ கிரேடர் கூப் பண்ணி விட்டோம் சார் மேலே எப்போன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் அட்ரஸ் பண்ணி இது போட்டுருவோம். இந்த மேட்ச் தான்ப்பா, இந்த மேட்ச் பூ, ஆனால் எப்படி பூ அடிக்கும் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. இந்த கடைசி மேட்ச்சில் வரட்டும் டபுள் ஷாட் எடுத்து இந்த அட்டூலியும் பண்ணிடுவான். எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளூ இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்தாலே லேக் ஆகுது. தெய்வம் தான் ரெண்டு வட்டி எடுத்தனையும் க்ளூவாலே விழுவில் பதட்டத்தில். நானும் இங்கே பாருங்க, தா 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 க்ளூவாலே விழுவ மாட்டேன்றது எனக்குலாம் அவ்வளோதான் முடிஞ்சு பார்த்து நினச்சேன். இப்போ ஒரு அழுத்த அழுத்தவும் பாருங்க, அப்படியே மண்டை நேரம் தேய்ச்சி எடுத்துடுவேன். ஸோ கில் கில் அடிச்சு போகிறத வருவான், தெய்வனே டவுன் பண்ணிடுவேன். அப்படியே யூ வாங்க போட்டால் ஃபயர் பண்ணலங்க பாருங்க, கையை எடுக்கல வேறு லெவல் பண்ணுது. ஸோ அந்த மேட்ச் அவ்வளோதான் கைஸ், போய் அடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்களும் ஷேர் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், பாய் பாய், டேக் கேர், ஸோ ஸ்டே சேஃப், பாய் கைஸ், பாய்.